வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான யம்மியான மில்க் பேடா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஹாஃப் கப் கண்டென்ஸ்டு மில்க், ஹாஃப் கப் மில்க் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் கீ, ஹாஃப் கப் மில்க். ஸோ இந்த 4 பொருளை வச்சு இன்றைக்கி சூப்பரான மில்க் பேடை 5 நிமிஷத்தில் பண்ணலாம். பால்கோவா மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மில்க் பேடா பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இந்த பேனில் வந்து நான் இன்னும் ஸ்டவ்வும் ஆன் பண்ணலை. ஸ்டவ் ஆன் பண்ணாமல் நம்ம வந்து பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணால் போதும். இப்போ ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை நான் இன்னும் ஆன் பண்ணல, ஆன் பண்ணாமல் 1/2 கப் மில்க் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 கப் மில்க் பவுடர், நம்ம எடுத்து வச்ச மில்க் பவுடரை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பால் பவுடரை வந்து, இப்போ நம்ம மில்க் பவுடரையும் அந்த மில்க்கையும் வந்து லம்ஸ் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போந்தான் நம்ம பேடா வந்து நல்லா சாஃப்டாக வரும். பாலை வந்து இந்த மாதிரி நல்ல லம்ஸ் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். லம்ஸ் இல்லாமல் இருந்தால் தான், எவ்வளோ லம்ஸ் இல்லாமல் நம்ம கிளறி விடுறோமோ அவ்வளோ சாஃப்டான மில்க் பேடா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ சர்க்கரையும் பாலையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க்கை சேர்த்துடலாம். இது வந்து ஹேண்ட்மேட் கண்டென்ஸ்டு மில்க். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பரான ரெசிபி. இப்போ வந்து நம்ம கண்டென்ஸ்டு மில்க்கை வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணோடனே கொஞ்சம் தொலை தொலைன்னு இருக்கும், கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சா 2 டேபிள்ஸ்பூன் கீயை வந்து இதில் போட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் கீ. அப்போந்தான் ஒட்டாமல் நல்லா பேடா வந்து சூப்பராக வரும். இப்போ பேடாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்சரை வந்து நம்ம வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். அப்போந்தான் பேடா வந்து நல்லா கொதிச்சு சூப்பராக வரும். இப்போவும் அந்த பேன் வந்து சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பேடாவும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம இதை வந்து லம்ஸ் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பெர்ஃபெக்டான பேடா கிடைக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த பேடாவை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் பேடா வரும். இல்லாட்டி பேடா வந்து நல்லா அடி பிடிச்சி கரிஞ்சு போயிடும். அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி திக்னஸில் வந்து இந்த பேடா வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் கூல் ஆகட்டும். இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து கீயை வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் வந்து நம்ம எடுத்துருக்கிற அந்த பேடாவை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம கேசர் பேடாவை வந்து இந்த பிளேட்டில் மாற்றிட்டோம். இது கொஞ்சம் சுட தான் செய்யும். கையில் வந்து நெய் தடவிட்டு இதை வந்து கொஞ்சம் இப்போ நல்லா நம்ம ஷேப் மாதிரி உருட்டிக்கணும். கையில் வந்து கொஞ்சம் சுட தான் செய்யும். ஆனாலும் அது வந்து இப்போ கொஞ்சம் ஆற ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா நம்மளால் கரெக்டாக உருட்ட முடியாதுங்கிறதுனால இப்போ நம்ம பேடா வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம உருண்டை பிடிக்கணும். அதுக்கு வந்து நான் கையில் வந்து எண்ணெய் தடவியிருக்கேன். இப்போ இதை வந்து இப்படி எடுத்து ஒரு பந்து மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நல்லா இப்படி நல்லா உருட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு நம்ம கையை வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம பேடா ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பேடாவும் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இதெல்லாம் உருட்டி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி இது இந்த மாவுலேயும் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி குட்டி ஷேப்பாக அழகாக இந்த சென்டரில் ஒரு ஓட்டை போட்டு உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டலாம். கொஞ்சம் குட்டியாக எடுத்து அழகாக உருட்டலாம். இந்த மாதிரி உருட்டி இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு ஓட்டை போட்டுட்டு வைக்கலாம்.
இப்போ நம்மளுடைய பேடா வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக வீட்டிலே சுலபமாக 5 நிமிஷத்தில் 4 பொருளை வச்சு டேஸ்டியான பேடா பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த பேடா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பேடாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.